கார் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்போம், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும், புது கார் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை, ஆனால் நமக்கு கார் எப்படியாவது ஒன்று வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஈகர் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஈகர் தான் போய் நம்மளை பழைய காரில் போய் சிக்க வச்சிடும். இந்த பழைய கார் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே பெரும்பாலான பேருக்கு இருக்காது. இருந்தாலும் ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் வாங்கிக்குவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும், இல்லைனா ஏதாவது கன்சல்ட்டிங்கில் போய் நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் வாங்குவோம்னு சொல்லி போய் வாங்கு வாங்குன்னு தேடிட்டு கடைசியில் 75,000 ரூபாய்ங்க இந்த காரு, அதுவும் ஒரு பைக்கோட விலைக்கு ஒரு கார், 1.5 லட்ச ரூபாய்ங்க புது பைக்கு, ஆனால் நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மட்டமான காரை அவங்க தலையில் கட்டிட்டாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை அந்த காரை வாங்கினதுலேருந்து வீணாக போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் மெக்கானிக் ஷாப்பை துரத்திட்டுருக்கணும், நல்ல இடத்துக்கு நீங்கள் கிளம்பி போயிட்டுருப்பீங்க, கார் உங்களுக்கு பாடுபடுத்தும். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையில் சிக்காமல் இருக்கணும்னா ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன பேராமீட்டர்லாம் நம்ம செக் பண்ணணும், என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு கம்ப்ளீட் கைடு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் வாங்குற ரிலேட்டடாக ஒரு 13 பாயிண்ட் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களை கார் வாங்குறதுல யாரும் ஏமாற்றவே முடியாது. இது தெரியாமல் போய் வாங்கிட்டு தயவு செஞ்சு கார் விஷயத்தில் மாட்டிக்காதீங்க. வீடியோ நம்ம மேக் பண்ணுறதுக்காக திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், திண்டுக்கல் இந்த ஊரில் இருக்கிற ஒரு சில கன்சல்ட்டிங்லாம் போயிட்டு என்கொயரி பண்ணோம். அவங்கக்கிட்ட நிறைய இடத்துல பெர்மிஷன் கேட்டு எந்த மாதிரியெல்லாம் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சும் நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போன உடனே ஒரு காரை பார்த்த உடனே வெறும் அவுட்லுக் மட்டும் தான் பார்ப்போம். வண்டி எப்படி இருக்குது, வண்டி நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது அப்படின்னு. கன்சல்ட்டிங்கில் நீங்கள் போகும்போதுமே அதே தான் சொல்லுவாங்க, வண்டி பக்காவாக இருக்குங்க, வண்டிக்கு நாங்கள் கேரண்டிங்க, எந்த விதத்துலேயும் வண்டியில் பிரச்சனையே இல்லைங்க, சின்ன சின்ன வேலை மட்டும்தான் இருக்குது, மற்றபடியெல்லாம் வண்டி பக்கா கண்டிஷனுங்க அப்படின்னு ஒரு வேர்டு யூனிவர்சலாக சொல்லுவாங்க. இது எல்லா லாங்குவேஜிலுமே இதை தான் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுனால சின்ன சின்ன வேர்டு மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற கண்டென்ட் என்னமோ இதே கண்டென்ட் தான் எல்லா கன்சல்ட்டிங்லேயும் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்கிட்டயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாதோ கார் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லை, நமக்கு ஆப்ஷன் வந்து அதில் இல்லை, ஆன்லைனில் நம்ம செக் பண்ணி பார்த்தா கிடைக்கல அப்படின்னா மட்டும் கன்சல்ட்டிங் போங்க. கன்சல்ட்டிங் போகும்போதே நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு இந்த கார் கலர் உங்களுக்கு முதல்ல பிடிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்கள் அவுட்லுக். அதுக்கப்புறமா இந்த கார் ஓகே இல்லை, இந்த கலருக்கு இந்த கலர் ஓகே, ஒயிட்டு நமக்கு வேண்டாம், பிளாக் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கலரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். வண்டி எவ்வளவு ஓடி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு வண்டி எந்த இயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுன்றதை முதல்ல பாருங்கள். இப்போ இருக்கிற நம்மளோட கவர்மெண்ட் ரூலுக்கு நீங்கள் 13 வருஷத்துக்கு மேலே ஒரு காரெல்லாம் அதிகமாக ஓட்ட முடியாது, மிஞ்சி போனால் 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸஸாக ஓட்டலாம். அதுக்கப்புறம் வண்டியை ஸ்கிராப்புக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குது. இந்த கண்டிஷனில் நீங்கள் ஒரு 2010 2011 நீங்கள் கார் வாங்கும் போதே அந்த வண்டி ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆயிருக்கும். இதுக்கப்புறம் எஃப்சி நீங்கள் மறுபடியும் காட்டணும் அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு 50 லிருந்து 1 லட்ச ரூபா அந்த காருக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி இன்னொரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கே கார் வாங்கிடலாம் அப்படிங்கிறத ஒன்றும் மைண்டில் வச்சுக்கங்க. அதே மாதிரி இல்லைங்க அதெல்லாம் எந்த போலீஸும் கேட்கறது இல்லைங்க, அதெல்லாம் யாருங்க கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் கட்டினாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கங்க. அடுத்தது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பாருங்கள். நிறைய வண்டி உங்களுக்கு 1 லட்சம் கிலோமீட்டருக்கு கீழே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கெல்லாம் கார் பார்க்குறீங்கன்னா அது குறைஞ்சது ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும். சில இன்ஜின் லைக் ஹோண்டா இன்ஜின், டொயோட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 லட்சம் கிலோமீட்டர்லாம் தாராளமாக ஓடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் புது வண்டியாக நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வண்டிக்கு எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனருங்கும் போது நீங்கள் ரொம்ப அதிக கிலோமீட்டர் ஓடின வண்டி வாங்கினீங்கன்னா உங்களால் ரீசேல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நீங்கள் அந்த வண்டிக்கு எத்தனாவது ஓனர் அப்படின்னு பார்த்துக்குங்க. சிலர் வந்து அவங்க பேரில் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமையே வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வண்டியோட ஓனரோட ஆர்சியும் நீங்கள் வாங்க போகிற ஓனரும் ஒன்றா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஒருவேளை அவங்க மாற்றலைன்னா உங்களுக்கு 2வது ஓனர் 3வது ஓனர்லேயே இருக்கும். சப்போஸ் மாற்றினாங்கன்னா அது 4வது ஓனருக்கு போயிடும். நீங்கள் 5வது ஓனராக இருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டி உங்ககிட்ட தான் இருக்கும், கடைசியில் ஸ்கிராப்புக்கு போகிற வரைக்கும் நீங்கள் தான் அந்த வண்டியை வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஓனர் மேக்ஸிமம் செகண்ட் ஓனருக்குள்ளே நீங்கள் கார் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இதுக்கப்புறம் வண்டியோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் சில இடத்துல தட்டி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஏதாவது ரிப்பேர் எதுவும் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது டிங்கரிங் ஒர்க் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிங்க. முக்கியமாக சைடில் இருக்க பாடி கிளாடிங் நல்லா பார்த்துக்குங்க, உள்ள பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க, உள்ள இன்ஜின் ரூம் கரெக்டாக இருக்கா, வேறு ஏதாவது ஃபுட் ஏதாவது டஸ்ட் ஏறி அது ஏதாவது அரிச்சிருக்குதா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா சில வண்டியெல்லாம் வெளியிலேயே நின்றுட்டுருக்கும், உள்ளே இன்டீரியர் எல்லாமே மோசமான நிலையில் இருக்கும். நீங்கள் என்ன தான் போட்டு பாலிஷ் போட்டு அந்த டெம்பரவரியாக போட்டு வச்சுருந்ததை பார்த்தாலும் ஒரு 2 வாஷ்க்கு அப்புறம் வண்டியோட ஒரிஜினாலிட்டி தெரிய ஆரம்பிச்சிடும்.
அதனால நீங்களே பாடி கண்டிஷனை நல்ல தரவா செக் பண்ணிட்டு அந்த வண்டியை வாங்கலாமா வேணாமான்னு முடிவுக்குவாங்க. அடுத்தது காரோட இன்ஜின். நீங்க ஒரு மெக்கானிக்கா இருக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு காரை பத்தி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும், நீங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு கார் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஜினை வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருவேளை நீங்க புதுசா இருக்கீங்க, காரே நமக்கு அது பத்தி நாலேஜ் இல்லை அப்படின்னா ஒரு மெக்கானிக் கூட்டிட்டு போயிட்டு வண்டியை நல்லா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வண்டி ரேஸ் ஆகுது அப்படின்னா அந்த வண்டியை அவாய்ட் பண்ணிங்க. நீங்க ஐடியலிங்ல இருக்கும்போது ஒரு 1500 RPM கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த வண்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க சைலன்சர்ல கை வச்சு பாருங்க, அதிகமான கார்பன் இருந்தது அப்படின்னா அது எமிஷன் டெஸ்ட்லாம் பாஸ் ஆகாது. அந்த மாதிரி வண்டியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிங்க. சில பெட்ரோல் வண்டியே வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்லலாம் எமிஷன் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க. அதே மாதிரி வண்டியை ஷோரூமில் நம்பர் கொடுத்து அது வண்டிக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்குதா, ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா, வண்டி ஏதாவது பல்ட்டி அடிச்சிருக்கு, இல்லை வேறு ஏதாவது மேஜர் ஆக்சிடென்ட்ல ஏதாவது சிக்கியிருக்கு, சைடு கண்ணாடி இல்லை ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு ஏதாவதும் டேமேஜ் ஆகிருந்து மாற்றிருந்தாங்க அப்படின்னாலும் அதில் அழகாக காட்டிடும். ஒருவேளை அவங்க லோக்கல் ஒர்க் ஷாப்பில் அதை மாற்றிருந்தாங்க, எப்படி ஷோரூமில் இருந்தால் மட்டும் தானே இதை கண்டுபிடிக்க முடியும்னா, வண்டியை நீங்கள் தரவா செக் பண்ணி பார்த்தீங்கனாலே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வண்டி நீங்கள் ஸ்டேரிங் ஓட்டி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சைடாக இழுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேரிங் கண்டிப்பாக அடி வாங்கியிருக்கும். அதே மாதிரி ரேடியேட்டர்லேருந்து ஏதாவது லீக்கேஜ் எது இருக்குதா, கரெக்டான டைமில் ஏசி ஃபேன் ஆஃப் ஆகி ஆன் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் கம்பல்சரி செக் பண்ணிங்க. அடுத்தது டயரு. பெரும்பாலும் இந்த டயரை வந்து எல்லா கன்சல்ட்டிங்லையுமே சொல்லுவாங்க, டயர் வந்து 20% இருக்குது, 30% இருக்குது, 90% வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது. அந்த 90%ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30,000 km ஓட வேண்டிய டயரு ஒரு 3000 km தான் ஓடி இருக்குனதா அது 90%. ஆனால் டயர் மாற்றியே கிட்டத்தட்ட 10,000 km ஓட்டியிருப்பாங்க, ஆனால் உங்ககிட்ட 80% 90% டயர் பக்கா கண்டிஷன் சொன்னாங்க அப்படின்னா அந்த டயரை நல்லா பார்த்துட்டு வாங்குங்க. ஒருவேளை ரீபில்ட் பண்ணது இல்லை சைனா டயர் ஏதாவது போட்டிருக்காங்களான்றதை பார்த்துங்க. ஏன்னா சைனா டயரெல்லாம் போட்டதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்போ வேணாலும் பஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 60 km 70 km ஸ்பீட்லேயே கூட நிறைய பஸ்ட் ஆகிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பெரும்பாலான கன்சல்ட்டிங்கில் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா வண்டியில் டீசல் இல்லை பெட்ரோல் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வண்டி விற்க போகிற ஓனரு இதுக்கு எதுக்கு நம்ம டீசல் அடிப்பானே, இதுக்கு எதுக்கு பெட்ரோல் அடிக்கலான்னு இருக்கும், வாங்க போகிறவங்க வேணால் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருச்சு இதை நம்ம எடுக்க போகிறோன்ற மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்கு நீங்களே பெட்ரோலோ டீசலோ வாங்கி அந்த வண்டிக்கு ஊற்றியாவது அந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா வண்டி ரன்னிங்கில் தான் திடீர்னு இன்ஜின் பெட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா வண்டி குதிக்கும், சேக்கப்ஸில் ஏதாவது அடி வாங்கியிருந்ததுன்னா சின்ன குழியிலையோ இல்லை சின்ன ஸ்பீட் பிரேக்கில் எடுக்கும்போது கூட டங்கு டங்குன்னு சவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டியில் ஏதாவது இன்டீரியர் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட ரன்னிங்கில் போகும்போது தான் தெரியும். அதே மாதிரி பவர் விண்டோ எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு ஏற்றி இறக்கி பார்த்துக்குங்க, மோட்ரு ஒர்க் ஆகுதான்றது பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சின்ன செலவாக தெரியும். நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினீங்கன்னா 1 லட்ச ரூபா செலவு மட்டுமே உங்களுக்கு வைக்கும், உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு செலவு வைக்கும். அடுத்தது இந்த எலக்ட்ரிக் வயரிங். பெரும்பாலும் நீங்கள் ப்ரீமியம் கார் வாங்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே இன்பில்ட்டாக வரும். சில பேசிக் மாடல் கார் லைக் ஸ்விஃப்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா எல்டிஏ எல்எக்ஸ்ஐ வேரியண்டல் இல்லை ஆல்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவுட்டர் மார்க்கெட்டில் தான் இந்த செட்டு வயரிங் லைட்டிங் எல்லாமே மாட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி வண்டியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா புது வண்டிக்கும் போது அந்த பிரச்சனைகள் இருக்காது. நீங்கள் மறுபடியும் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்பில் ஏதாவது கொடுத்து பண்ணும்போது நிறைய இடத்துல வயர் டேமேஜ் இருக்கும், அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அதிகமாக வயரிங்கில் லைட்டு ஹீட்டல் ஆரன் அது இதுன்னு போட்டிருக்க வண்டிகளை முடிஞ்ச வரைக்கும் வாங்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து எந்த ஊர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் சென்னையாக இருக்கீங்க இல்லை பக்கத்தில் ராணிப்பேட்டை வேலூர் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம். இதுவே நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்க மதுரையில் திருச்சியில் இந்த மாதிரி இருக்கிறீங்க இல்லை திருப்பூர் எங்கள் ஊர் மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த காரெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ்காரங்க கண்டிப்பாக அந்த வண்டியை செக் பண்ணுவாங்க, எல்லா ரூல் இருக்குதா எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு அடிக்கடி நீங்கள் நிப்பாட்டி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட எல்லாமே பக்காவாக இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் செக்கிங்க்கு உள்ளாகணும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் சப்போஸ் இந்த காரை நீங்கள் ஒரு 3வது ஓனராக வாங்குறீங்க, சப்போஸ் நீங்கள் அதை விற்கிறீங்க அப்படின்னா அந்த காரை விற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதே கன்சல்ட்டிங்கில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சென்னை நம்பர் பெரிய அளவுக்கு வேல்யூ போகாதுங்க, அதனால் சென்னை நம்பர் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்மாங்க, அப்படியே கொடுத்தாலே நீங்கள் தர ரேட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த காரை. அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளோட பட்ஜெட். இதுதான் ஆக்சுவலாக முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய பாயிண்ட்டே இது தான். ஆனால் நம்ம ஏன் கடைசியாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்ட்டே இது தான். ஏன்னா நம்ம கார் வாங்குறவங்க ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே காரை வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது ஒரு 2 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் தான் பட்ஜெட் வச்சுருப்போம். ப்ரீமியம் கஸ்டமராக இருக்காங்க அவங்க ஒரு ஆடி பிஎம்டபிள்யூ வச்சுருக்கிறவங்க அப்படின்னா அவங்க அடிக்கடி கார் மாற்றிட்டே இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு இந்த ரீவேல்யூ பிரச்சனையே இருக்காது. 30 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருப்பாங்க ஆனால் நமக்கு 3 லட்ச ரூபாய்க்கு அந்த கார் கிடைக்கும். அது ஏன் அப்படின்னா அவங்களே அந்த காரை மெயின்டைன் பண்ண முடியாமல் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா
எப்படியாவது கம்மியான ரேட்டுக்கு நல்ல ப்ரீமியம் காரு, நல்ல பெரிய சைஸு, ஹோண்டா கார்டு, ஹோண்டா சிட்டி மாதிரி நல்ல பெரிய காரை வாங்கணும்னு சொல்லிட்டு 15-18 லட்சரூபா காரை நம்ம ஒரு 2-2.5 லட்சரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ஆனால் ஒரு வாட்டி சர்வீஸ்க்கு போச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு செலவு வைக்கும். ஏதாவது ஒரு சின்ன மைனராக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதுக்கு நீங்கள் 4000-5000 ரூபாய் சின்ன செலவே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெகுலர் சர்வீஸ்க்கு போச்சு அப்படின்னா பெரிய செலவு வைக்கும். இன்னொன்று, காருங்கிறது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட். நாம் கொஞ்சம் நிதானமாக அவசரம் இல்லாமல் சில கார் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல காரை நல்ல ரேட்டுக்கு வாங்க முடியும். இந்த சீப்பாக கிடைக்குது, ஒரு 2-வீலர் காஸ்ட்டு கிடைக்குது, 1 லட்சரூபாய்க்கு பைக்கு கிடைக்குது, நீங்கள் ஏன் 75000 ரூபாய்க்கு கார் வாங்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. ஆனால் 1 லட்சரூபாய்க்கு நீங்கள் பைக் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5-6 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் புது வண்டி ஓடும். ஆனால் இதே நீங்கள் 75000 ரூபாய்க்கு கார் வாங்கினீங்கன்னா அடுத்த நாளே கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். இதை எந்த கன்சல்ட்டிங்லையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கார் விற்றா போதும் அப்படின்னா பழைய கஸ்டமரும் இதை பற்றி உங்கள்கிட்ட பெருசாக சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டவங்கள நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதனால் கார் விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட்டு பார்க்காதீங்க. உங்களோட பட்ஜெட்டே வந்து 2 லட்சரூபா தான் இருக்குது அப்படின்னா 150000 ரூபா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா போய் 2.5 லட்சரூபாய்க்கு மேலே கார் வாங்குங்க. ஏதோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 40000-50000த்துக்குலாம் நீங்கள் கார் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் தெருவுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஓட்ட முடியும். அவுட்டரில் போனீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் வண்டி நிற்கலாம், ஆயில் லீக் ஆகலாம், டயர் பர்ஸ்ட் ஆகலாம், எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் உயிருக்கு உழ வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கார் விஷயத்தில் பட்ஜெட்டை பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா காருங்கிறதே ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கார் வாங்குங்க. இது எல்லாமே ஓகே, நமக்கு வண்டி பிடிச்சிருக்கு, வண்டி கலர் பிடிச்சிருக்கு, கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்கு, சிங்கிள் ஓனர் இல்லைனா செகண்ட் ஓனர் தான் இருக்குது, எல்லா பேராமீட்டர்லையுமே அந்த வண்டி பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வண்டியோட ஆர்சி புக்கை வாங்கி அது அந்த ஓனர் கரெக்டான ஓனர் தானா, நீங்கள் ரேட்டு பேசுகிற அவர் கரெக்டான ஆள்கிட்ட தான் பேசுகிறீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ரேட்டை வண்டி ஓனர்கிட்டே பேசுங்க. ஒருவேளை கன்சல்ட்டிங்கில் வாங்கி வச்சுருந்தாங்க, அவங்க தான் அந்த வண்டிக்கு ஓனர் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கன்சல்ட்டிங்கில் பேசுங்க. எக்ஸ்ட்ரா கமிஷன் ஒரு 2%, 2.5% கேட்பாங்க. அதையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சந்தோஷமாக நீங்கள் வண்டி வாங்கிக்கலாம். அதே போக ஆர்சியில் இருக்கிற இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. அதே மாதிரி ஏமாறாமல், ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துல போவீங்க, நிறையா மார்க்கெட்டிங்காக நிறையா பேசுவாங்க, நிறைய கமர்ஷியலான வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் தலையில் ஒரு மொக்கக்கார கட்டுவாங்க. அந்த மாதிரி ஏமாறாமல் எப்படி கார் வாங்குறது அப்படிங்கிறதுக்கு வீடியோவோட லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.